என்ன சின்ன சின்ன ஆசை, நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன். கொண்டியா, இது என்ன அநியாயமா இருக்கு? முதலில் பூவெல்லாம் தொங்கு, பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குதே? அப்படி எல்லாம் பேசாதீங்க, எங்க பரம்பரையே தவிட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவிட்டு ராமசாமி தானுங்க. எங்க அம்மா ஐயன் முதலர் கூட தவிட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவங்க நடக்கிறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டேய் தவிட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா. நல்ல வேலை உங்க ஒப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். புலகாய வியாபாரம் பண்ணிருந்தானா? முதலில் உள்ள மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. தெல்லக்கிளி, அவ்வளவு அவசரமா? போறவங்க திரும்பியா வர போறாங்க, தைரியமா இருமா. கேப்பா, சாவு வீட்டுல கூட உன் புத்தி ஒண்ணு விட்டு போகலையா? கட்டின புருஷ குத்துக்கல்லாட்டு இருக்கா? அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம அவன் குழந்தை அளவுக்கு சொல்றியா? ஏன்டா டே? சும்மா இருங்க, நீங்க வர நேரங்க. ஒரு வாரத்தை கூட சொல்லியா பாருங்கய்யா. பாசா ஆகுண்ணு, எங்க அக்கா போக வேண்டிய வயசாது. சாகறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல, எந்த வயசு வேணாலும் சாகலாம். அக்கா என்ன விட்டு போயிட்டியக்கா? ஏன் நீ கூட சேர்ந்து போறதானே, நாங்க வேண்டாம் சொன்னோம். தம்பி, கட்டின புருஷ குத்துக்கல்லாட்டு இருக்கா? நீ என்ன கதறி கதறி அழுகிற? அந்த ஆளு கட்டின புருஷ மட்டும்தான், நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கட்டு 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 தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா? ஏறா 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 பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம், கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாம செத்த பணத்தை கால் இருந்த கொலுசு அத்தி இது திங்குது. இது வாய சும்மா விடலாமா? அந்த பணத்து கீழே போட்டு இவனை தூக்கி அந்த வைக்கல விடுறாவன. இந்த நாய நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா? இந்த கொலுசு பொண்டாட்டி புடவை வைக்கிற தப்பு இல்ல, நீங்க உள் பாவடையில துவைச்சிட்டு இருக்கீங்க. துவைக்கிறது ஆகி போச்சு, அது உள்ள கட்டுதான், வெளியே கட்டுதான், துவைச்சு போட வேண்டியதானடா. ஒரே பாவாடை என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேக்கும். பாம்பளை குரல் எப்ப வரும்? அது அன்றாயிரம் துவைக்கும் போது வரும். ஏயா ராசையா, நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற, அதுல தம் கட்டுற, இதுல தம் கட்டுறிய, 100 எண்ணெய் வரைக்கும் ஒரு நாள் அந்த தண்ணியில தம் கட்ட முடியும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ராசையா 200 எண்ணெய் தொடியும் தம் கட்டும். அப்படியா? எங்க கட்ட சொல்லு பாப்பா. பாப்பா எனக்கு வெக்க இல்லமா, பாரு டிப்போ கணக்குல வச்சிருக்கான். பாத்தமே
என்ன திங்கிற பக்கம் இல்லீங்கனா எதுதான் திங்கிறக்கு பக்குமா வந்திருக்க ஏ கணக்கு அப்ப நீ என்ன சாப்பிடுற ஏதாவது சொல்லுங்க சாப்பிடுறேன் கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கி கொண்டது வை இவ ஒரு கஸ்மானம் முடிச்சுவன் யோ கணக்கு அப்ப போர் அடிக்குது கொஞ்சம் பொடி போடலாமா எனக்கு பழக்கம் இல்ல அப்ப உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இப்ப பார் கவுண்டர் நீங்க தும்முனீங்களா இல்லையாப்பா ஏயா நீ தும்முனியா இல்ல அப்ப தம்பி நீங்க தும்முனீங்களா இன்னும் வருது பார் இப்பதான சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டு குழு வச்சிருக்கான் எப்படி ஓஹோ சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா சேர்ந்து போங்கடா போங்கடா என்ன லக்கேஜ் விட்டு போற தூக்கிட்டு போடா ராசா இந்த சாவிய வச்சுக்க காஞ்ச மாடலாம் தெரியுது கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க ஆத்தா சண்டைக்கு போட்டு இப்ப வந்துருவேன் பசி எடுத்தா ரெண்டு உண்டே வந்துருவேன் ஏய் கிழவி இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டிச்சாத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது இது கிட்ட சாவிய குடுத்துட்டு போற இந்த கடை விளங்குன மாதிரி தான் அப்பா ஒழுங்கா போய் டீ போடுப்பா டேய் யாரா அப்பா அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயல ஏத்தி மிதிச்சிருவேன் சரிதா விடுப்பா இல்லங்க ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா அங்க போய் வாந்திடுற போடா டீ வேணா ரெண்டு வடை கொடு டேய் இவனுக்கு ரெண்டு வடை கொடு நிறுத்து நீ என்ன வலையப்பட்டி தனித்தவள் வாசிக்கிறியா நீ என்ன நர்த்தகி சொர்ணமுகி டான்ஸ் ஆடியா சச்சே போடி நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம் இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க அப்பா இருப்பா அம்மா நான் பாக்கணும் பாத்தியாடா இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்துருக்கியா அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா டேய் இந்த கரையாந்தரனை கொண்டு போடி நான் சொல்றேன்ல ஏது உனக்கு இந்த தவளு உட்காருங்க நான் சொல்றேன் டேய் ஏன்டா அலற அது ஒரு பெரிய சோகம் தானே ஏன் தவள திருடி எங்காவது உத வாங்கிட்டியா இல்லண்ட பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா அதுவும் இல்லண்ட பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான் ஏன்ட கடன் வாங்கிருந்தான் அட கடவுளே நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்குனானா ஆமண்ணே கடனை கேட்க போற இடத்துல திடீர்னு செத்து போயிட்டான்னு ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோடு இருப்பான் அவன் பொண்டாட்டி கடனை கேட்கலாம்னு போனேன் என் புருஷன் ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு ஒன்னு இந்த தவளு இன்னொன்னு என் புருஷனோட தம்பி தவளை நீங்க வச்சுக்கோங்க அவர் தம்பி சொன்னான் இது உனக்கு நியாயமா படுதாடா இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமா படுதா உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா என்ன ராத்திரி தூங்கிட்டு நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு நீ எதுக்குடா இங்க வந்த என் சந்தேகத்தை தீத்து வைங்கண்ணே ஏன்டா சந்தேகத்தை தீக்க நான் என்ன நக்கீர்னா ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ தீத்து கூடாதா ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்கண்ணே நீ தானே புத்திசாலி சரி கேட்டு தோலடா அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையாண்ணே சொல்லுங்கண்ணே
உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண, நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்குன்னு உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்காரு, எந்திரிச்சு போ. என்னடா ராவுத்தூர் பேரா, எங்க போயிட்டு வர? யாரு தான் போட்ட சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க. சந்தைக்கு எதுக்கு? தோல் விக்க போறாங்க. தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு? அது 500 ரூபாய்ங்க. தோல் ஆடு. சரி, இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு. ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வாழ்க்கைய பங்கு போட வந்த களவாணி, எந்திரிச்சு போடா, என் முகத்திலேயே முடிக்காத. ஒரு டீ போடுங்க. கடங்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாது. சந்தை பொண்ணு சீக்கிரம் போடுங்க. உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா? ஆடு விக்க போறேன். உனக்கு எதுல நாய் ஆடு? சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே, பண கஷ்டம். 500 ஆட்ட 300 ரூபாய் கொடுக்க போறேன். ஆட்ட தூக்கி காட்டு. தூக்க முடியலண்ணே. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா அமுக்கிறீங்க மாமா? டேய், 250 ரூபாய் ஒரே ரேட்டு கொடுத்துறியா? 300 ரூபாய் குறைய மாட்டேன். டேய், சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ரூபாய் ஒரே ரேட்டு. நேரம் ரொம்ப கடன் போடுறது. டேய், நீ போய் அந்த குண்டானை அறுவாலி எடுத்துக்கோ. எல்லாம் குட்டியா இருக்க, எனக்கு 2 கிலோ குடுக்கறது. பையா, எனக்கு 4 காலை குடுத்துருங்க. கால் வலி. 2 காலையும் ஒன்னு வெட்டி சாப்பிடு, கால் வலி போயிடு. இன்னைக்கு கடலை இவ போகையா மாமா? என்னங்க என்னடி இது அறுவாள்? 30 கிலோ ஆட்ட வெட்டுற அறுவாளா இது? தண்ணி போ, தீட்டிக்கிறேன். பார், ஆட்ட வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, கால பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு, நல்ல உடம்ப தேத்திக்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா, துணி எடுத்து ஆட்ட புடி. எடு துணிய. முக்கவாசி ஆடு, காவாசி நாயே. ஐயோ, முச்சுடு நாயங்க. ஏய், வா இந்த பக்கம். உங்க அண்ணன் ஒருத்த ஊர சுத்திட்டு இருந்தா, அவங்க சைக்கிள திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. உங்க அப்ப பரதேசம் போயிட்டாரு. உங்க அம்மா பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க. உங்க அக்கா ஒருத்தி இருந்தாள், அவங்க தூட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க. ஆஹா, நீ யாராச்சி லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. வாத்தியார நல்ல குடும்பம். இந்தியாவில இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார ஓடிச்சு போடுவேன். சைக்கிள் கை வச்சு கையை வெட்டி போடுவேன். ராஸ்கல், எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா. லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்ல, இவனுக்குனே. யாரு இந்த களவாணி பயில நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லி? நீ அண்ணே கொடுங்க, திரும்பி வந்துருவானே. திரும்பினா தானே வர்றதுக்கு. இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாது. இத்து போற இரும்பைய இடம் போடுத்தீங்கிற நாயி, இதை நம்பி 1500 சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற? ஹலோ, பிளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துருது? எந்த வயசுல நாயே திருந்துருது? ஐயோ, போலீஸே, போலீஸே, ஓடியாங்கடா, ஓடியாங்க. டேய், பம்பு பம்புடா. பாத்தியா, கஞ்சி முட்டு நேரத்துல பம்பு அடிச்சுட்டு போயிட்டான். பாரு போலீஸே, இது எங்க முனிசிபாலிட்டி குப்பையன்றவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கிய? அண்ணே விடுங்கண்ணே, பம்பை நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. அது சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ, அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. அட பாவி, எவ்வளவு பெரிய விஷயம்! இத போய் இந்த களவாணி பையிட்ட ஐடியா கேக்குறிய? இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது. வா உக்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பாலு, பழம், ஸ்வீட், பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்ட் டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன். சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் அடைக்கும் போது ரூமே அதுக்குள்ள இறைச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவளை பொறுக்க சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க.
ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கிற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லாரும் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்ன எப்படி சொல்றீங்க? என்ன நொண்ணன்ன? எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என்ன வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க? என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, என் வாழ்க்கையை கெடுக்குறீங்க? நான் வாழலன்னா ஊர்ல எவனுமே வாழக்கூடாதா? ஆவுன்னா மரத்தில கட்டை போட்டு உட்காருறீங்க, எதற்கோ பஞ்சாயத்து பண்றீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து ஏற்பாடு பண்ணுங்கடா. பெரிய மனுஷன் உங்கள்கிட்ட இதை கேட்க வந்த பாரு. டேய், பின்ன என்கிட்ட கேட்க மூணு வயசு பையன் கிட்ட கேப்பியா? என்னன்னாலும் சரி, இதை நானே பாத்துக்கிறேன். போமா, இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி. தெல்லக்கிளி, இந்த பாரு அட்டியிலே, இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையலு, இத மாட்டிக்கோ. இந்த பாரு செயின், இத தொங்க விட்டுக்கோ. இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியா வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவை பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், இல்லா காட்டி அறுவாள் எடுத்து நடுமண்டல தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் அங்க பார், அவன் சொல்றத கேள். முதலமைச்சர் ஏற்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது, அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் திருடுறதே அவனுக்கு பழப்பா போச்சு. அங்க கையை வச்சு இங்க கையை வச்சு என் வீட்டுல கை வச்சான். ஒரு தங்க காசு வச்ச செயின், சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, ஆறு தங்க வளையம். இவ்வளவு என்னடா வெண்ண? அடி தாங்க முடியல. அதை அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. யாருடா சொல்லுங்க பாருங்க. நான் அவத்த மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மட்டும் மீசையெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. அதிர்ஷ்டம் இது நல்ல காலம் பொறுக்கறதாடா? நல்ல சாப்பிடு. எங்கடி சட்டியில பால காணும்? குழம்பு காரமா இருக்கணும், அது வந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு ஊட்டுறேன். பால் சோறு எடுத்த பால் சோறு என் வாழ்க்கையே நாசம் பண்ண நாயி. இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடா பண்ண நாயி. உனக்கு பால் சோறு, பால் சோறு, பால் சோறு, பால் சோறு. ஏன் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னது, உன் பையனா? ஆமாயா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டுருந்தேன். எது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்த வந்தான், ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல, நீ என்னடானா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா, இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு விடுவேன். இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. மாமியார் சத்யா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலில் நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதலில் பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும், அது வரைக்கும் என்னால் தாங்க முடியாது. முதல் பகல் வை, போ செல்லக்கிளே, போய் ரெடி ஆக்க. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது சாமி? இது என்னடா வைக்கிற வெட்டிங் சாமி? பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமா சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, ரெண்டு வடை கொடுங்க. வடையா? தர்றேன் தர்றேன். இந்தடா வடை. காசு வேணாம் வேணாம், போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலிதான், சந்தோஷம் தான். நம்ம முதலமைச்சருக்கு இடைஞ்சலா இருந்தானே முரமாம, அவனுக்கு பன்னி வெடிய வாங்கி வச்சு விட்ட இந்நேரம். யாரா அது? சீக்கிரம் வாங்கண்ணே.
நீயா ஏன் வந்த? என்ன மன்னிச்சிருங்கண்ணே, மன்னிக்கிறேன், போடா. அவசரப்படாதீங்கண்ணே. அவசரம்தான் போடா. இல்லண்ணே, நான் எப்பவும் திருடுற மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியில திருடிட்டேன்னே. அதனால ஒண்ணு பரவாயில்ல போடா. என் மனசாச்சு கேக்கலண்ணே. கேக்கலன்னா பரவாயில்ல போ. அதனால உண்டியல இங்க நிக்காத போ. உண்டியல உண்டியல பைலர் கீழே வச்சுட்டேன். என்னது இவனை வெடி வச்சுட்டான்? ஆசை.